அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உற்சாகம் டிவி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்றும் பனிரெண்டு ராசிக்கான இன்றைய நற்பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இன்றைய நாள் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை யமஹண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு சூரிய லக்னம் மிதுனம் இனி பனிரண்டு ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குங்க பணியிடத்தில் சில சவால்களான சூழ்நிலைகளை எதிர்கொள்வீங்க பணிகளில் இன்னைக்கு நீங்கள் மும்மரமாக இருப்பீங்க ஆனாலும் திறமை மூலியமாக உங்களுடைய பணிகளை விரைந்து பணியாற்றுவீங்க துணையோட உங்கள் அணுகுமுறை நேர்மையாக இருக்குங்க உங்கள் நேர்மை உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நிதி நிலைமை சிற இருக்குங்க அதிக அதிர்ஷம் நிறைந்து காணப்படுது ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வீங்க உங்களை சுற்றி காணப்படுற நம்பிக்கை தரும் நேர்மறையான எண்ணங்கள் காரணமாகவும் இன்றைய நாள் ஆரோக்கியம் திடமா இருக்கு தேக ஆரோக்கியத்தோடு சுறுசுறுப்பா இன்றைய நாள் காணப்படுவீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான ஒரு தினமா ஆக்க நீங்க நம்பிக்கை தைரியம் மற்றும் உறுதியோடு இருக்கிறது நல்லது பதட்டத்தை விடுத்து மகிழ்ச்சியா இருங்க பணிகளை கடினமா இருக்கிறதா உணர்வீங்க எளிதா பணியாற்ற திட்டமிட்டு செயல்படுறது நல்லது துணையோடு மனம் திறந்து பேசி உங்க நாளை மகிழ்ச்சியானதா மாத்திக்கோங்க நாள வேறுபாடுகள் நீங்கி திருப்தியும் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படுது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது விழிப்போடு இருக்கிறது நல்லதுங்க இன்று சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் குளிர்ச்சியான உணவு பதார்த்தங்களை தவிர்க்கிறது மூலியமாக ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்தலாம் மிதுன ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணுங்க உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்கிறது நல்லது சிறப்பான பலன்களை பெற உங்கள் செயல்களை திட்டமிடுறதும் நல்லதுங்க பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறந்த வாய்ப்புகளை இழப்பீங்க திறமையோடு பணியாற்றி திட்டமிடுதல் ரொம்பவே அவசியங்க உங்களுக்கும் உங்க துணைக்கும் இடையே விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இதை தடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்கலாம் உங்களுடைய அதனால் மனதை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள் இதுங்க பணம் சிறிதளவே காணப்படும் ஆனாலும் செலவுகள் இன்றைக்கி அதிகரித்து இருக்குங்க இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் ஆற்றில் குறைந்த இந்த நாள் தோல்வெளியால் பாதிக்கப்படுவீங்க இதனால் உங்கள் ஆரோக்கியம் சரிவடையலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி பராமரிக்க முயற்சி செய்யுங்க கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் சில சௌகரியங்கள் குறைந்தே காணப்படுது மனதிற்கு திருப்தி கிடைக்க கடினமாக இருக்குங்க திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் பணி குறித்து உங்கள் மேலதிகாரிகள் ரொம்பவே பெருமைப்படுவாங்க இன்றைக்கு உங்கள் துணையோட நேர்மையா நடந்துக்கணும் சுமூகமான பேச்சுவார்த்தையால் ஆறுதலை பெறலாம் நிதி நிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் முறையான உணவு பழக்கத்தின் மூலியமா ஆரோக்கியமாக இருக்கலாங்க ஆன்மீக ஈடுபாட்டின் மூலியமா ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது மூலியமா சிறந்த ஒரு நாளாக அமையுங்க பணிகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் புதிதாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்று தருதுங்க இன்றைய நாள் காதலை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துறீங்க உங்க துணையோட நல்லுறவு ஏற்படுத்தி கொள்வீங்க மேலும் இன்றைய நாள் நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க திருப்தி அளிக்கிற விதமாக அமையுது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களை திறமையாக வைத்திருக்கும் மேலும் இன்றைய நாள் நம்பிக்கையான எண்ணங்களோடு காணப்படுவீங்க கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கென்று லட்சியத்தை அமைத்துக்கிட்டு அதை அடைய முயற்சி செய்வீங்க தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுதுங்க உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது அதிக பணிகள் ஏற்படுது இதை நியந்திரமானதாக இருப்பதாக உணர்வீங்க துணையோடு அன்பை வெளிப்படுத்துங்க அவருக்கு இது மகிழ்ச்சியை அளிக்கலாம் இதனால் இருவருக்கும் இடையே திருப்தியும் நல்லுறவும் ஏற்படலாம் தேவைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய போதியளவு பணம் உங்களிடம் காணப்படுது எதிர்கால முதலீடு திட்டங்களை இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்வீங்க நீங்கள் தொடை மற்றும் கால்வழியால் இன்றைக்கி அவதிப்படலாம் முறையான உடற்பயிற்சி செய்கிறது மூலியமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இறை வழிபாட்டின் மூலியமா மனதை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க அது உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தருது மேலும் பணிகளை திறமையா ஆற்றுவதில் ஸ்திரத்தன்மை இருக்காது சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்காது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களை விட்டு போகலாம் நன்மதிப்பையும் இழக்கலாம்ங்க துணையோடு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் அமைதியாக வைத்திருக்கிறது நல்லதுங்க குறைந்த பணம் இன்னைக்கு உங்களிடம் காணப்படுது பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்யறத தவிர்க்கலாம் ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்காது தோல் எரிச்சல்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இது அவதியை உண்டாக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது நல்லது விருச்சக ராசி நண்பர்களே இன்றைய நாள் எழும் எவ்விதமான சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது மனதை அமைதியாவும் ஒருநிலைப்படுத்தியும் வைத்திருக்கிறது நல்லதுங்க பணியிட சூழல் இன்னைக்கு அனுகூலமாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க மேலும் இன்றைய நாள் உற்சாகமாக பணியாற்றுவீங்க பிரியமானவர்களிடம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாம போகலாம் மனதில் சில குழப்பங்கள் காணப்படுது இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் நிதிநிலையில் பற்றாக்குறை காணப்படுது பணம் கரைவதை காண்பீங்க ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்குங்க உங்களிடம் காணப்படுற உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதி மூலியமாக சிறந்த பலன்களை பெறலாங்க மேலும் வெற்றியின் மீதான உங்களுடைய நம்பிக்கை காரணமாக வெற்றி உங்கள் கதவை தட்டுது படைகளை எளிதாக ஆற்றி நற்பெயரப் பெறுவீங்க சக பணியாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நீங்கள் இருப்பீங்க உங்கள் திறமைகளுக்கான பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்க பெறுது இன்றைய நாள் துணையோடு நட்புறவு கொண்டிருக்கீங்க இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லுறவும் நிலவுதுங்க இன்றைய நாள் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் சேமிக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே காணப்படாது அமைதியா ஓய்வா இன்னைக்கு நீங்க காணப்படுவீங்க மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்காதுங்க ஆனாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம் குடும்பத்தோடு அனுசரித்து நடந்துக்கோங்க பணிகளில் தவறுகள் ஏற்படலாம் அது உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு உள்ளாகும் வேலைகளை திரும்ப செய்யக்கூடிய அவங்க சொல்லுவாங்க மாறுபடும் மனநிலை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்குதுங்க ஆரோக்கியமான உறவிற்கு இன்றைக்கி நீங்கள் சகஜமாக இருக்கிறது நல்லது கடன் மற்றும் மூலியமாக பணம் பெறுவீங்க இதனை கொண்டு உங்களுடைய தேவைகளை இன்றைக்கி நீங்கள் பூர்த்தி செய்வீங்க சேமிக்கும் ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குதுங்க பதற்றம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை தவிர்க்கறதுக்கு எதையும் லேசாக எடுத்துக்கிட்டு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ரொம்பவே பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் நீங்கள் துடிப்போடு இயங்க தேவையற்ற கவலைகளை விட்டுழிக்கிறது நல்லது மேலும் இன்றைய நாள் நீங்கள் உங்கள் பணிகளில் தவறுகள் செய்வீங்க தவறுகள் நேராமல் இருக்க உங்களை மேம்படுத்திக்கிறது நல்லதுங்க பதட்டத்திற்கு இன்றைக்கி நீங்கள் ஆளாவீங்க உங்களுடைய நடத்தையில் அது வெளிப்படுது உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யணும் தேவையில்லா செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது தொடை மற்றும் கால்வழியால் அவதிப்படுவீங்க தியான பயிற்சி மேற்கொள்வது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்றுவாங்க மேலும் செயல்களில் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருங்க மனதை அமைதியாக வைத்துக்கோங்க பணிகள் அதிகரித்துக்கிட்டே இருக்கிறதா உணர்வீங்க இதனால் திட்டமிட்டு பணிபுரிவது நல்லதுங்க பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையோடு பணியாற்றணும் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் இந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்க்கிறது நல்லது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க மேலும் நிதிநிலை சிறப்பானதாக பயனுள்ள யுக்திகளை கையாளணும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால மனக்கவலைகளை தவிர்க்கிறது நல்லது சிகிச்சைகளை மேற்கொண்டு பிரார்த்தனைகளை பண்ணும்போது உங்களுக்கு சிறந்த பழங்களும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு பராமரிப்பும் கிடைக்கும் பனிரெண்டு ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி